திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே உள்ள விடுதிகளில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 2ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் கோவிலுக்கு அருகே உள்ள விடுதிகளில் தங்கியிருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விடுதிகளில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குடிக்க முடியாததால் கோவில் தரிசனத்திற்கு செல்லாமல் அறையிலேயே பக்தர்கள் முடங்கி கிடக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வேலூர் அருகே தர்மற்ற கட்டடம் இடிந்து விழுந்து முதியவர் பலியான விவகாரத்தில் அந்த கட்டிடத்தை JCP இயந்திரம் மூலம் மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து அகற்றினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தாராபடவோடு பகுதியில் தரமற்ற கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்ததில் சாலையில் சென்று கொண்டிருந்த பாஸ்கர் என்பவர் பலியானார். 2 பெண்கள் உயிர் தப்பினர். இதனையடுத்து கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து RTO, வட்டாட்சியர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து JCP இயந்திரம் மூலம் கட்டிடம் இடிக்கப்பட்டது. மேலும் கட்டிடத்தை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்க உரிமையாளருக்கு உத்தரவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.